ஹலோ வணக்கம் வந்தனம் ஃபெல்லாஸ் நான் உங்கள் பேஜ் ஆஃப் ஹீரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜீவா இந்த வீடியோவில் ஸ்டார் வார்ஸ் ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் உள்ள படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ட்ரையாலஜி வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்டார் வார்ஸ் த ஃபேண்டம் மெனஸ் ஸ்டார் வார்ஸ் அட்டாக் ஆஃப் க்ளோன்ஸ் ஸ்டார் வார்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் சித் இந்த மூணு படங்களை தான் ஸ்டார் வார்ஸ் ப்ரீக்வல் ட்ரையாலஜின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரிஜினல் ட்ரையாலஜிக்கு முன்னாடி இருக்கிற டைம் லைனில் நடக்கிறது தான் ப்ரீக்வல் ட்ரையாலஜி இந்த ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் ஃபஸ்ட்டு வர படம் தான் ஃபேண்டம் மெனஸ் இந்த படத்தில் ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அக்ராஸ் த கேலக்ஸிக்கு டேர்ம் ஆயில் சப்ளை பண்ணிட்டு வராங்க இந்த ஆர்கனைசேஷன் கேலக்டிக் ரிப்பப்ளிக்கில் வர ஒன் ஆஃப் த பிளானட்டான நபு கூட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிகாஸ் அந்த பிளானட்டுக்கு ஆயில் சப்ளை பண்ணணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நபுக்கு போகிற எல்லா ட்ரேட் ரூட்ஸையும் கட் பண்ணி விடுறாங்க இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்க கர்க்குசன்ல இருக்கிற கேலக்டிக் ரிபப்ளிக்ல இருந்து ஜடாய் வாரியரான குயிங்கானையும் அவரோட அப்ரண்டிஸான ஓபிவான் கெனோபியையும் ட்ரேட் ஃபெடரேஷனுக்கு அனுப்புறாங்க அங்க போனக்கப்புறம் தான் தெரியுது வரப்போற ரெண்டு ஜடாய் வீரர்களையும் கொல்ல சொல்லி ட்ரேட் ஃபெடரேஷனோட ஹெட்டான கன்ரே ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னும் இது கூட நபு பிளானட்டோட குயின் அமிடாலாவை கொல்ல சொல்லியும் பிளான் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரெண்டு ஜடாய் வீரர்ஸ் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு நபுக்கு வார்ன் பண்ண போறாங்க அங்கே குயின் அமிடாலாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ப்ராப்ளமை பற்றி கேலக்டிக் ரிப்பப்ளிக்கு எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு கர்க்குசனுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஃபெடரேஷன் ஆர்மி குயின் அமிடாலா அந்த ரெண்டு ஜெடாய் வாரியர்ஸ் போன ஷிப்போட மெயின் பார்ட்டை உடச்சி விட்டுறாங்க இதனால அந்த மெயின் பார்ட்டை தேடி பக்கத்தில் இருக்க டட்டுவின் அப்படின்ற பிளானட்டுக்கு போகிறாங்க அந்த பிளானட்ல இவங்க தேடி வர பார்ட்டு வாட்டோ அப்படின்ற ஒரு ஜங்க் ஷாப் ஓனர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் கேட்குறாங்க அவன் காசு அதிகமாக கேட்கறதுனால ஒரு டீலிங்க்கு வராங்க அது என்ன டீலிங்னா டட்டுவீனில் நடக்கிற பாட் ரேஸில் வின் பண்ணி அதில் வர்ற காசை வாட்டோக்கு கொடுக்கணும்னு பேசி முடிக்கிறாங்க பட் அந்த பாடை ஓட்டுறதுக்கு வாட்டோ கிட்ட ஸ்லேவாக இருக்கிற 9 வயசு பையனான ஆனகின் ஸ்கைவாக்கரை டிரைவராக சூஸ் பண்ணுறாங்க சப்போஸ் அந்த ரேஸில் அந்த பையன் ஜெயிச்சிட்டா ஆனகினை ஸ்லேவ்லேருந்து நீ விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் குயங்கான் வாட்டோ கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு ஏன் மாஸ்டர் குயங்கான் ஆனகினை ஸ்லேவ்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு இதனால அவனை எப்படியாச்சும் ஒரு ஜடாயா மாத்தணும்னு ஆசைப்படுறாரு இப்போ அந்த ரேஸ்ல 9 வயசு பையனான ஆனகின் ஸ்கைவாக்கர் வின் பண்ணானா இல்லையா குயின் அமிடாலா கேலக்டிக் ரிபப்ளிக்கிட்ட சொல்லி அவரோட பிளானட் நபுவை காப்பாத்தினாலா இல்லையா ஆனகின் ஸ்கைவாக்கர் ஜடாயா மாறினானா இல்லையா ட்ரேட் ஃபெடரேஷன் ஒளிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் செகண்ட் ஒரு படம் தான் அட்டாக் ஆஃப் க்ளோன்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபேண்டம் மெனஸ் நடந்து 10 வருஷம் கழித்து செட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க கேலக்டிக் ரிபப்ளிக்கோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சில பிளானட்ஸ் செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை வேற யாருமே கண்ட்ரோல் பண்ண வேணாம் நாங்களே எங்களுக்குன்னு தனியாக ஒரு கவர்மெண்ட் அமைச்சு அதில் வாழ போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில பிளானட்ஸ் ரிப்பப்ளிக்லேருந்து பிரிஞ்சு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க போன பார்ட்டோட கிளைமேக்ஸில் நடந்த வாரில் நபு பிளானட்டும் அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் அண்ட் வார் எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆனனால நபு பிளானட்டோட குயின் அந்த பிளானட்டோட செனட்டரான அமிடாலாவை கர்க்குசனுக்கு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணுற விஷயமா ஓட் போட அனுப்புகிறாங்க ஆக்சுவலாக போன பார்ட்டில் அமிடாலா தான் குயினாக இருந்தாங்க இந்த பார்ட்டில் அவங்க செனட்டர் பொசிஷனுக்கு மூவ் ஆகுறாங்க செனட்டர் அமிடாலா கர்க்குசனில் இருக்கிற ரிப்பப்ளிக்கு போகிறப்போ அவங்கள யாரோ கொல்ல ட்ரை பண்ணுறாங்க பட் எப்படியோ அவங்க தப்பிச்சிடுறாங்க அவங்க கர்க்குசன்ல போய் இறங்கினக்கப்புறமும் யாரோ கொல்ல வராங்க பட் அங்க இருந்த ஜெடாய் நைட்ஸான ஆனகின் ஸ்கைவாக்கரும் இந்த பார்ட்ல அவரோட மாஸ்டரான ஓபிவான் கெனோபியும் அமிடாலாவை காப்பாத்துறாங்க கொல்ல வந்த அசாசினை விசாரிக்கலாம்னு நினைக்கிறப்போ வேற யாரோ ஒருத்தன் அந்த அசாசினையும் கொண்டுட்டு போயிடுறான் அமிடாலாவுக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிற ஜெடாய் கவுன்சில் ஓபிவான் கிட்ட யார் அமிடாலாவை கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க ஆனகின் ஸ்கைவாக்கர் கிட்ட அமிடாலாவை கொண்டு போய் அவளோட பிளானட்டான நபுல விட்டுட்டு அவளுக்கு சேஃப்டியா அவ கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனகினுக்கும் ஆர்டர் போடுறாங்க ஆனகினுக்கு அமிடாலா மேல இப்பதான் லவ் வர ஸ்டார்ட் ஆகுது ஓபிவான் கெனோபி எப்படியோ அந்த அசாசினை கொன்னவனோட லீடை கண்டுபிடிச்சு கேமினோ அப்படின்ற பிளானட்டுக்கு போறாரு அங்க பார்த்தா ரிபப்ளிக் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குளோன் ஆர்மியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயம் ரிபப்ளிக்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த குளோன் ஆர்மியோட ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாங்கோஃபெட் அப்படின்ற பவுண்டரி ஹண்டர் தான் சோ அவனும் அங்கதான் இருக்கணும் இவன் தான் அமிடாலாவை கொல்ல வந்த அசாசினை கொன்னு இருக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஓபிவான்
கெனோபி ரிப்பப்ளிக்கு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. பட் சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அந்த மெசேஜ் ரிப்பப்ளிக்கு போய் சேர மாட்டேங்குது. இதனால ஆனக்கினுக்கு அந்த மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜை ஆனக்கின் இருந்து ரிப்பப்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆனக்கினுக்கு மெசேஜ் அனுப்புறாரு நம்ம ஓபிவான். இவர் இப்படி மெசேஜ் அனுப்புறத ஜாங்கோ ஃபெட் பாத்துறான். இப்போதான் ஜாங்கோ ஃபெட்டுக்கும் ஓபிவான் கெனோபிக்கும் பயங்கரமான சண்டை வருது. இன்னொரு பக்கம் ஆனக்கினுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அமிடாலாவை கூட்டிக்கிட்டு நபுக்கு போகாம டட்டுவினுக்கு போறான். அங்க அவனோட அம்மாவை டஸ்கன் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பைரட் கேங் சாகடிக்கிறாங்க. இதனால ஆனக்கின் டஸ்கன் கேங் மொத்தத்தையும் கொல்றான். இப்போ இந்த குளோன் ஆர்மியை கிரியேட் பண்ண சொன்னது யாரு, ஏன் செய்ய சொன்னாங்க, ஓபிவானோட மெசேஜை ஆனக்கின் ரிப்பப்ளிக்கு அனுப்பானா இல்லையா, ஓபிவான் ஜாங்கோ ஃபெட் யாருக்கு வேலை செய்யறான்னு கண்டுபிடிச்சானா இல்லையா, ஆனக்கின் அண்ட் அமிடாலாவோட லவ் என்னாச்சு, ஆனக்கின் ஸ்கைவாக்கர் டஸ்கன் ரைடர்ஸ் மொத்த பேரையும் கொண்டதுனால அவனுக்குள்ள டார்க் சைடு உருவாச்சா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் கடைசியாக வர படம் தான் ரிவெஞ்ச் ஆஃப் த சித். இந்த படம் அட்டாக் ஆஃப் த குளோன்ஸ் நடந்து 3 வருஷம் கழிச்சு செட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ரிப்பப்ளிக்கோட சான்சலரான பால்பட்டினை கவுண்ட் டூக்கு அப்படின்ற செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்டோட ஹெட்டு ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்கான். சான்சலரை காப்பாற்றுறதுக்கு ஓபிவான் கெனோபியையும் ஆனக்கின் ஸ்கைவாக்கரையும் அனுப்புகிறாங்க. அவங்க சான்சலர் பால்பட்டினை காப்பாற்றவும் செய்கிறாங்க. ஆனக்கினுக்கு அவனோட ஒய்ஃப் அண்ட் லவ்வரான அமிடாலா குழந்தை பெற்றுக்கும் போது சாகுற மாதிரி கனவு வந்துட்டு வந்துட்டு போகுது. இதனால எப்படியாச்சும் தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இவனுக்கு இந்த தெரியாத குவஸ்டினுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. இப்போதான் சான்சலர் பால்பட்டின் ஆனக்கின் ஸ்கைவாக்கர் கிட்ட சித்தோட பவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ மட்டும் சித்தில் ஜாயின் பண்ணிட்டா உன்னால் உன்னோட ஒய்ஃபை டெத்துலேருந்து கூட ஈஸியாக காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஜெடாயாக இருந்துக்கிட்டு எப்படி சித்து பக்கம் போகிறது அப்படின்ற மாதிரி ஆனக்கின் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜெடாய் பக்கம் போகிறதா சித்து பக்கம் போகிறதான்ற மாதிரி அவனோட மனசு சஞ்சலப்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சான்சலர் பால்பட்டின் ஆர்டர் 66 அப்படின்ற ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. இதனால ரிப்பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மொத்த குளோன் ஆர்மியும் ரிப்பப்ளிக்கு எதிராக மாற ஆரம்பிக்குது. எல்லா ஜெடாய் மெம்பர்ஸையும் சா அடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அமிடாலா சாவாலா மாட்டாளா, ஆனக்கின் சித்தில் ஜாயின் பண்ணுவானா மாட்டானா, ஜெடாய் மெம்பர்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையா, ரிப்பப்ளிக்கோட நிலைமை என்னாச்சு, சான்சலர் பால்பட்டின் உண்மையாகவே யாரு, இப்படின்ற பல கேள்விகளோட ஆன்சராக தான் இந்த ப்ரீக்வல் ட்ரைலஜியோட கிளைமேக்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்வல் மூவிஸும் அதுக்கு அடுத்த வீடியோவில் ஆந்தாலஜி மூவிஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.